அவ்வளோதான் மரியாதை கட்டுறோம் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து தேவையில்லாத சில விஷயங்கள். அன்னைக்கு அவர் பாட்டை பார்த்துட்டு இப்படி போட்டுருந்தாரு அவ்வளோதானா, இல்லைனா அடுத்த வேறு ஒருத்தருக்கு போயிருப்பார், வேற ஒருத்தருக்கும் வந்திருப்பார். வைரமுத்துங்கிறவர் அதோட வராமே போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. உங்களுடைய பாடல் வரிகளால் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டெல்லாம் ஹிட் ஆகுதான், இல்லை விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய டியூனால் நீங்கள் எழுதுற எல்லா பாட்டும் ஹிட் ஆகுதான், அதுதான் எங்களுடைய கேள்வி. கேள்வி கேட்டார், அவர் பேட்டி எடுக்க வந்தவங்க கேட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் அனுப்புங்க, இதுதான் இவங்க கேட்டாங்கள கேள்வி, இதுவே தான் நமக்கு சாங்கு, இதுவே தான் நமக்கு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம பாட்டாக ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் பிரசித்திக்கு அதே சாங்காக ரெடி ஆகுது. கொடிய சேர்ந்ததும் காற்று 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 வந்ததும் கொடிய சேர்ந்ததும். உங்களுக்கு அந்த 60s 70s அந்த காலகட்டங்களில் தமிழ் மொழி சொல் இலக்கியம் வார்த்தைகள் இதற்கான ப்ரியாரிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ பாடல் வரிகள் அதுக்கான ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த பாடல் வரிகளுக்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் அன்றைக்கான டியூன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டங்களுக்கு பாடல் வரிகள் பின்னுக்கு போய்விட்டுச்சு. நேற்று ராத்திரி அம்மான்ற சிலுகான பாட்டு சிலுகால் தான் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு சிலுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா? ஒரு இந்தியர் அதிக நாடுகளுக்கு சென்று பாராட்டுகளை பெற்றவர் யாருன்னா ரவீந்திர தான். அவரளவுக்கு யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவர். இவரை கூப்பிட்டு பாராட்டு, கூப்பிட்டு பாராட்டு. அவரெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் ஒரு பெரிய இதுவாகவும் ஒரு தலகணமாகவும் எங்கேயுமே சொன்னதே இல்லையே. இப்பயும் அந்த தலகணம் வார்த்தைகள் அதுதான் காரணம். நீங்கள் யதார்த்தமாக ஒரு வார்த்தைகளை பேசுகிறப்ப என்ன பேச என்ன போடுறது எல்லாம் கலந்து தான் வரும், அது ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அவர் குறிப்பிட்ட இதில் அவங்க பெரிய லெஜெண்டாக இருக்கிறப்ப யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே பேச வராது, பேச ஏதாவது பேசி மாட்டிக்காங்க வாய கொடுத்து. அந்த மாதிரி தான் நிறைய வந்திருக்குது. அவங்க கர்வான்றாங்க, இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் வந்து அதை நம்ம ஒரு பெரிய இதுவாக வந்து ஆளாளுக்கு போய் பேசிட்டு ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த நிறைய யூடியூப்புகளில் இந்த இதெல்லாம் வந்து கண்டமேடிக்கு பேசுகிறாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்குது, என்னன்னா இளையராஜா வைரமுத்து இந்த பாடல் வந்து வரிகள் வந்து சிறப்பாக, இசை சிறப்பாக, மொழி உயர்ந்ததா இசை உயர்ந்ததா அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளார கங்கை அமரனுடைய அந்த பேச்சு அது ஒரு சர்ச்சையாகிட்டுருக்குது. இந்த துறையில் நிறைய அனுபவங்களை கொண்ட உங்களுடைய கருத்து இதில் என்னவாக இருக்குது? அதுக்காக தான் இந்த சந்திப்பு தொடர். ஏன் வந்து கங்கை அமரன் பேசுகிற சங்கடத்தை ஏற்படுத்துச்சுன்னா, வைரமுத்து வந்து இளையராஜாவை பற்றி அப்படி சொல்லியிருந்தாங்க, அவங்க சமகாலத்தில் ஒன்றா இருந்தவங்க வந்தவங்க, அதனால் அது பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் கங்கை அமரன் பேசுகிற அளவுக்கு வைரமுத்து வந்து என்றைக்கும் இளையராஜா கேட்க அதுக்கெல்லாம் வந்து ராயல்ட்டியா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து எதிரான கருத்துக்கள் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட இருந்துக்கிட்டு எங்களோட ஃபேமிலியா இருந்துக்கிட்டு வைரமுத்து இப்படி பேசிருக்கூடாதுன்னு ஒரு நாகரிகமான முறையில் கங்கைமரன் சொல்லியிருந்தாருனா பரவாயில்ல, அவ்வளோதான் மரியாதை கட்டுறோம் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து தேவையில்லாத சில விஷயங்கள். அன்றைக்கி அவர் பாட்டை பார்த்துட்டு இப்படி போட்டுருந்தாரு அவ்வளோதானா, இல்லைனா அடுத்து வேறு ஒருத்தருக்கிட்ட போயிருப்பார், வேறு ஒருத்தருக்கும் வந்திருப்பார். வைரமுத்துங்கிறவர் அதோடு வராமே போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அப்படி கிடையாது இல்லையா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இசைஞானிதருக்கு எந்த பதிலும் சொல்லலை, அந்த விஷயத்தில் அவர் பெருந்தன்மையாக இருக்கிறாருந்தான் நான் வந்து பார்க்குறேன். கங்கைமரன் வந்து ஒரு அநாகரிகமாக வந்து பேசுனது இந்த விஷயத்தில் பார்க்குறேன். இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த கலைஞர்கள்லாம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களோட திறமையை நாம் வந்து மதிக்கிறோம். ஆனால் அவங்க நாம் மதி அதெல்லாம் தாண்டி
அவங்கள தன்னை ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு நிகராக ஒப்பிட்டுக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு, எல்லா கலைஞர்களுக்கும் நடிகர்கள் இருந்து எல்லாருக்குமே அது ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மியூசிக் தான் பெருசு, மற்ற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி பிரபலமான பாடல்களுடைய டியூனை பாடி அந்த வெறும் பாடல் வரிகளை வந்து வைரமுத்து மாதிரியோ இல்லை ஒரு பெரிய கவிஞர் மாதிரியோ பேசி காமிச்சு இளையராஜா இதில் வந்து அந்த உணர்வை சொல்ல முடியுதா, உங்களால் அனுபவிக்க முடியுதா, உங்களால் உணர முடியுதா, அந்த டியூன் தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி சில ஒப்பீடுகளை சொல்கிறது. பழைய காணொலியெலாம் இப்போ போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது வேற ஒரு சந்தர்ப்பம் பேசுகிறேன், நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த இடத்துல கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து ஒரு பாடல் எழுதினார். அவர் வந்து பத்திரிகையாளர்கள் சந்தித்து கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம தேட்டருக்கு போயிடுவோம் போய் பேசிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இது வந்து ஏவிஎம் வந்து பார்த்தால் பசி தீர்வுன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அதுக்கு முன்னாடி அது ஏசி திருலோக் சந்தர் அசோகன் அந்த காம்பினேஷன், அப்புறம் ஜெமினி உள்ளே வராரு, அப்புறம் கெஸ்ட்ரோலாக சிவாஜி உள்ளே வராரு. சிவாஜி உள்ளே வரும்போது அங்கே சில பாலிட்டிக்ஸ் ஆகுது, அசோகனுடைய கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, அதனால் ஏசி திருலோச்சந்தர் வெளியே போகிறாரு, பீம்சிங் உள்ளே வராரு, அப்புறம் சரோஜி தேவி கெஸ்ட்டாக வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வருது. ஒரு கட்டத்தில் வந்து சரோஜி தேவிக்கும் சிவாஜிக்கும் சாங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா என்ன சாங் அப்படின்னா ஒரு ட்ரீம் சாங் கொண்டு, இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு உடனே கவிஞரை கூப்பிட்டு விஸ்வநாதன் ராமூர்த்தி மியூசிக் இந்த மாதிரி டக்குனு இமீடியட்டாக ஒரு சாங் தேவைப்படுது, உடனே இதை ஷூட் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு விஷயத்து. என்ன சுச்சுவேஷன்னா இந்த மாதிரி ஒரு லவ் இது தான். ஸோ அதனால் ஒரு 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 காலத்து பெரிய ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் விஷயம் கிடையாது, ஒரு லவ்க்கான ஒரு பேஸ் தான். அப்போது வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களாம் வர சொல்லிடுறாரு, ரெக்கார்டிங் தேட்டர் போகிறாங்க, விஸ்வநாதன் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் என்ன சுச்சுவேஷன் என்ன இதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது வந்து என்னப்பா கொஸ்டின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, உங்கள் காம்பினேஷன்ஸில் எல்லா பாட்டும் பயங்கரமாக ஹிட் ஆகிடுது, உங்களுடைய பாடல் வரிகளால் விஸ்வநாதன் ராமூர்த்தி பாட்டெல்லாம் ஹிட் ஆகுதான், இல்லை விஸ்வநாதன் ராமூர்த்தியினுடைய டியூனால் நீங்கள் எழுதுகிற எல்லா பாட்டும் ஹிட் ஆகுதான், எங் அதுதான் எங்களுடைய கேள்வி அப்படின்னு அங்கே கேள்வி கேட்ட ரிப்போர்ட் அவர் பேட்டி எடுக்க வந்தவங்க கேட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங்கன்னு இதுதான் இவங்க கேட்டாங்களே கேள்வி, இதுவே தான் நமக்கு சாங்கு, இதுவே தான் நமக்கு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம பாட்டாக ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் பசித்தீவிரப்படுத்துக்கு அதே சாங்காக ரெடி ஆகுது. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் மனம் மலர்ந்ததா, மனம் மலர்ந்ததும் மலர் மலர்ந்ததா, இப்படியே ஃபுல்லாக அந்த பாடல் ஃபுல்லாகவே வந்து இதால் அதுவா அதால் இதுவா, இதால் அதுவா அதால் இதுவா. சரி, அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் கண்ணதாசனே என்ன சொல்கிறாருன்னா, இதால் தான் அதுன்னு சொல்ல முடியாது, அதால் தான் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த இரண்டு ஜாம் பாவகர்கள், இந்த ராமமூர்த்தியோடு சேர்த்திங்கன்னா மூணு யார் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய டியூனால் தான் கண்ணதாசனுடைய பாடல் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. இல்லை, கண்ணதாசன் என்னுடைய பாடல் வரிகளில் தான் இத்தனை இசையமைப்பாளர்கள் பிரபலமானதுன்னு சொன்னாரா? யாரும் சொல்ல. இது முந்தின காலகட்டத்தில் இருந்து மிகப்பெரும் ஜாம்பவான்கிட்ட அப்படியான ஒரு இது வந்ததில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று முறை இந்த ஒரு சர்ச்சை வந்து இல்லை. இந்த இப்போ அப்போங்கிறதுல இன்னொரு விஷயத்தை நம்ம முன்னாடி பண்ணணும். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த 60s 70s அந்த காலகட்டங்களில் தமிழ் மொழி சொல் இலக்கியம் வார்த்தைகள் இதற்கான ப்ரையாரிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ பாடல் வரிகள் அதுக்கான ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த பாடல் வரிகளுக்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் அன்றைக்கான டியூன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டங்களுக்கு பாடல் வரிகள் பின்னுக்கு போய்விட்டுச்சு. இசை சில பாடல்களில் தான் வந்து வரிகளுக்கான விஷயங்கள் வருது, இசை தான் இங்கே மேலோங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது கவிஞர் அதற்கான கவிஞர்களும் இல்லையா, இல்லை அந்த அதற்கான ஸ்பேஸ் இல்லையான்றது ஒரு விஷயம். இது நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முகநூல் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், நேத்து ராத்திரி அம்மான்ற சிலுகான பாட்டு போட்டு, சிலுகால் தான் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு சிலுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா? எழுதினவரும் இல்லாத இசையமைச்சரும் இல்லாமல் எல்லாரும் விட்டுட்டு
அப்படின்னு முகநூலில் வந்து பதிவு பார்த்துருப்பாரு. இதில் என்னன்னு சொன்னால், இவர்களுடைய இந்த விவாதம், இந்த பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தா, இவர்கள் ரெண்டு பேருமே அது இளையராஜாவாகட்டும் வைரமுத்தாகட்டும் மற்றவர்கள் யாருப்பையும் இவங்க கேர் பண்ணுறதில்ல, கவலைப்படுறது இல்லைங்கிற விஷயம் நல்லா தெரியுது. அது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எவ்வளவோ வந்து நம்ம தயாரிப்பாளர் கே ராஜன் போன்றவங்களும் நிறைய விஷயம் இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஒரு கொத்தனாருக்கு வந்து பணம் வாங்கி தான் வேலை செய்கிறாரு, அதுக்காக அந்த கட்டிடம் அவருக்கு சொந்தமாகிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த காப்பி ரைட்டுக்கான விஷயம் வந்து முழுமை அடைஞ்சது. இதுக்கு முன்னோடியாக வந்தவர் வந்து நௌஷாத் அலின்ற இசையமைப்பாளர், அவர் தான் வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து அதை பண்ணார். இங்கே இருக்கக்கூடிய மறைந்த பெரியசுடன் போன்றவங்களாம் அந்த குழுவில் இருந்து பின்னாடி வந்து பண்ணாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பாடகருக்கும் இசை எல்லாருக்குமே அந்த ராயல்ட்டிங்கிறது ஒரு டிவைடாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சிச்சுவேஷனில் இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னால், அது இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வந்த பாடலாக இருக்கட்டும், வைரமுத்து எழுதின பாட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு படத்து ஒரு திரைப்படத்திற்காக அவர்கள் அதை செய்யும் பொழுது அதற்கான தொகை ஃபுல்லாக அவங்க வாங்கிடுறாங்க. பாட்டு எழுதினவரே அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கிறார். மியூசிக் பண்ணவங்க பாடினவங்க எல்லாருமே அதுக்கான இன்ஜினியர்லேருந்து எல்லாருமே அதுக்கான இது வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த மெட்டீரியல் முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம், இயக்குனர் கூட சொந்தம்னு சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கான சம்பளம் வாங்கி டைரக்ட் பண்ணி அதை கொடுத்துட்டார். அப்படிங்கும்போது அதோட முழு சொந்தம் யாருக்குன்னு சொன்னால் அதோட தயாரிப்பாளருக்கு தான். அந்த தயாரிப்பாளர் அந்த ஆடியோ ரைட்ஸ் எப்படி கொடுக்குறாரு என்னன்றது வச்சுட்டு தான், அந்த ஆடியோ ரைட்ஸ்க்கு அவங்களுக்கும் என்ன டேர்ம்ஸ்ன்றது வச்சு தான் அடுத்த விஷயம். இசைஞானி சில படங்களுக்கு அவருடைய சம்பளத்துக்கு பதில் அந்த ஆடியோ ரைட்ஸே வாங்கி கொடுத்துருக்கார். அப்படியும் சிலருக்கெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். இல்லைப்பா, அவர் ராயல்ட்டி கேட்குறது வந்து அவருக்காக இல்லை, அது நலிந்த இசைக்கலைஞர்கள் தான் சங்கத்துக்கு அந்த தொகையை போய் சேர்ந்துடணும் ஃபியூச்சருக்கு அப்படின்னு தான் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் வச்சுக்கிறதுக்காக கேட்கல, எனக்கு உண்டான இந்த ரைட்ஸ் நீங்கள் வந்து இந்த இசை எல்லா இடத்துலையும் பாடுறதுக்காக கேட்கல. தெளிவாக சொல்லி கோயில் நிகழ்ச்சிகள், ஒன்று பொது நிகழ்ச்சிகள், ஒன்று சமூக நல அமைப்புக்காக பாடுற அந்த இசை நிகழ்ச்சிகளில் கேட்கல. வெளிநாடுகளில் கமர்ஷியலாக டிக்கெட் வாங்கி பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணுற அந்த விஷயத்தில் ராயல்ட்டி கொடுங்கன்னு வாங்கி எனக்கு நான் வச்சுக்கலேன். அந்த சங்கம் நலிந்த இசைக்கலைஞர்கள், இன்றைக்கி நவீனத்துவம் நிறைய வந்துருச்சு, எல்லாம் ஒத்த கீபோர்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க, மிஷின்லேயே வந்துருச்சு. இன்றைக்கி வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் அனுருவதுலேருந்து போன்ற நிறைய இன்றைக்கி நம்பர் ஒன் லீடிங்களை 10,000 கோடி 20,000 கோடி ஆடியோ ரைட்ஸ் போய் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அவங்களாம் இன்னும் வறுமையில் தான் இருக்காங்க, கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாமே வேறு. இதே இவங்க ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ பண்ணாங்கன்னா அதை கூட வெளிநாட்டிலேருந்து தனி விமானத்தில் தான் எல்லாருமே வராங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் கொண்டு வந்துடுறாங்க, ஹங்கேரியிலேருந்தும் அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் வராங்க. இங்கே அவங்களுக்கு நீ கிடைக்கிற சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் கௌரவம் இங்கே இருக்கிற இசைக்கலை அதெல்லாம் உண்மையிலேயே எந்த பாட்டை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அவங்க வாசிக்கிறாங்களோ பாடுறாங்களோ அதுக்கு உண்மையிலேயே அந்த ரெக்கார்டிங்கில் வாசிட்டு வந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஷோ வர்றதுக்கான ஒரு டிக்கெட் கூட கிடையாது. அவங்களாம் உண்மையிலே வாசித்தவங்க, அவங்க எங்கேயே கேட்பாருட்டு கிடையாது, அவங்களுக்கு டிக்கெட்டே இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களால ஒரு டிக்கெட் கூட வாங்கிட்டு வர முடியாது. அவங்களுக்கு ஒரு டிக்கெட் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுக்கும் யாரும் கிடையாது. ஏன்னா ஷோ பண்ணுறோம், அது ஒரு கமர்ஷியல், இது ஒரு இது, அவங்க ஒரு கான்ட்ராக்ட், இப்படி இருப்பாங்க. இதில் என்னன்னா, எந்த பாடல் வந்து மிக பிரபலமாகி இன்றைக்கி வந்து அந்த 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 பாடல்கள்லாம் இன்றைக்கி இங்கே வாசிச்சுட்டு இருக்காங்களோ அதுக்கு உண்மையிலேயே அந்த பாட்டை வந்து ரெக்கார்டிங்களை வாசிச்சு வந்துருப்பாங்களா, அதுக்கான உறுதி அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சி கூட வர முடியாத சூழலில் இருப்பாங்க. அப்புறம் என்ன இதில் வந்து எத்திக்ஸ் இருக்குது? இல்லை, டோட்டலாகவே இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகளில் மக்கள் இருக்கும் போதும் ரசிகர்கள் இவங்களை ரசிக்கும் பொழுதும் இவர்களுக்கு ரசிகர்களுக்கு இவர்கள் மீது இருக்கிற அந்த காதல், அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, இதை அவனுக்கு எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு சமீபத்தில் பிரபுதேவாவுடைய ஒரு நிகழ்ச்சி, 2,000 ரூபாய் ஏதோ வாங்கிக்கின்னு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த அவர் முன்னாடி ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு இந்த மியூசிக் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் யாரோ ஆர்கனைஸ் பண்ணிடுவது சொல்லி சொன்னாங்க. அது காலையிலிருந்தே குழந்தைங்களோட வந்து எல்லாம் ரெடியாகி வந்து அது ஏதோ 6 காலையில் 7 மணிக்கெலாம் துவங்கி 9:30 மணிக்கு தான் முடிகிற மாதிரி ஒரு கான்செர்ட்.
இவர் வராரு வராரு வராருன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிலாகி மயக்கம் போட்டு விழுந்து இங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டார் திரும்பிட்டார் போட்டு இப்படிலாம் சொல்லி 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 அங்கே வந்து அவங்க ஸ்நாக்ஸு ஜூஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பையன்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பசங்களுக்கு வந்து நம்ம நான்ஸ்டாப்பாக ஆட போகிறோம் சாப்பிட்டுட்டு ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வேற இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ்லாம் கொதிச்செழுந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் வந்து சரி அவர் வரலனாலும் பரவாயில்ல நம்ம ஆரம்பிச்சிடலாமா மாஸ்டருக்காக வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல இப்படிலாம் வந்து அவங்க வாயாலே வர வச்சு சரி பரவாயில்ல நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இதில் நிறைய பேர் மூட் அவுட் ஆகி பிரபுதேவா வரல அவருக்கு முன்னாடி ஆடணுன்னு தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆகி அதுக்கப்புறமும் அந்த வெயிலையும் நான்ஸ்டாப்பாக ஆடி அவ்வளோ தூரம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டு வர முடியல மன்னிச்சிருக்கதோ சொல்லி பேசுகிறார். எதுக்காக வர முடியல என்னன்னு அதாவது ஒரு ஹைதராபாத்லேருந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சு டக்குன்னு வரலாம் ஏன் வரலையோ அது என்னவோ ஒரு விஷயம். ஆனால் இதில் என்னன்னா இவருக்கெல்லாம் எவ்வளோ பொறுப்பற்றவர்களாக இருக்காங்கன்றது இது மூலமாக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு வந்து இவர்களுக்காக இவ்வளோ மக்கள் உயிரை விடுறாங்க இவ்வளோ நேசிக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க கொஞ்சமும் இதை பற்றிலாம் அவங்க கவலைப்படாமல் எவ்வளோ ஒரு மேம்போக்காக இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து சில விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த இதோட மாபெரும் கலைஞர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்றது இவங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அண்ணாவால் மிகவும் பாராட்டப்பட்டவர் இசை சித்தர் சிதம்பரம் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவ்வளோ வசதியாக இருந்தவர். அந்த காலத்திலே எந்த கார் பார்த்தாலும் அந்த கார் வாங்குவார். அவர் மாதிரி ஒரு கார் பெரியரே சொல்ல முடியாது. அவ்வளோ வசதியாக அப்படி இருந்தவர். அவர் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க அவ்வளோ பேருக்குமே சாப்பாடு அணையா விளக்கு மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ பேருக்குமே சாப்பாடு அப்படி செய்வார். ஒரு கட்டத்தில் அவர் எவ்வளோ பிஸின்னா அவரால் முடியாமல் சௌராஷ்டிராவிலேருந்து வந்து பையன் வந்திருக்கான் அவருக்கு அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி டிஎம்எஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வச்சவர். அவரால் எல்லாருக்கும் பண்ண முடியாமல் எல்லாரும் அவர் தான் வேணும் எம்ஆர்ராதன் எல்லாருமே அவர் தான் வேணும் எப்படியெல்லாம் அவர் தான் செய்ய முடியும். அவர் இசையமைச்சு அவர் கச்சேரி இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாத அவரோட அவர் பாடணும் நம்ம படத்தில் ஒரு ஒரு பாட்டாவது பாடணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டவங்களாம் இருப்பாங்க இல்லையா. எப்படி கேட்பாங்கன்னா அந்த எந்த பாட்டை அவர் பாடணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அது எவ்வளோ பெரிய இசையமைப்பாளராக இருக்கட்டும் ஜி ராமநாதனாக இருக்கட்டும் எஸ் வெங்கட்ராமையர் யாராக இருக்கட்டும் அந்த பாட்டை அவரே பண்ணிக்குவார். அவரே அந்த பாட்டை டியூன் பண்ணி அவரே பண்ணிக்குவார். அவரே பண்ணி கொடுத்துருவார். அது வந்து அந்த படத்தோட இசையமைப்பாளர் பேர்லயே கூட வரும். அதை அவர் கேட்டுக்கிட்டு அதை கூட அவர் கேட்டுக்கிறது இல்லை. அதை கூட அவர் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. அந்த பாட்டு நான் பண்ணதாச்சே நானே செஞ்சிருந்தாச்சே நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டதே இல்லை. அது கூட இல்லை. அவ்வளோ பெருந்தன்மையாக இருந்திருக்கார். அவரை பற்றி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னால் அந்த பேர் அந்த காலத்தில் வந்து இந்திய அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. வசந்த் தேசாய் சலில் சௌத்ரி ஆர்டி பர்மனுடைய அப்பா எஸ்டி பர்மன் இங்கே எஸ் வெங்கட்ராமன் சார் ஜி ராமநாதன் நௌஷாத் இதெல்லாம் இந்திய அளவில் பெரிய புகழ்பெற்றவர்கள் இருந்தாங்க. அப்போது ஒரு வயசான தாத்தா கிட்ட இவரை கூப்பிட்டு போய் பாட வச்சு சிதம்பரம் பாட வச்சுருக்காங்க அவருக்கு முன்னாடி தமிழில் தான் பாடணும் அப்படின்னு அந்த வயசான தாத்தா கேட்டு தமிழ்லே பாடியிருக்கார். பாட்டு கேட்டுட்டு ரொம்ப ரசித்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நீ நல்லா வருவே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். யாரோ ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போய் நம்மளை பாட வச்சாங்கன்னு தான் அவருக்கு தெரியுமே தவிர அந்த தாத்தா யாருன்னே அவருக்கு தெரில. அதன் பிறகுதான் அவர்கிட்ட தான் நம்ம போய் பாடணுன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் அப்பா ஒரு ரவீந்திரநாத் தாகூர் இவரை பற்றி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாடி பாராட்டி அனுப்பிச்சிருக்கார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இந்தியர் அதிக நாடுகளுக்கு சென்று பாராட்டுகளை பெற்றவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அவரளவுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவர் இவரை கூப்பிட்டு பாராட்டி அவரெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவோ ஒரு பெரிய இதுவாகவோ ஒரு தலகணமாகவோ எங்கேயுமே சொன்னதே இல்லையே.
இப்பயே அந்த இந்த தலகணம் வார்த்தைகள் அதுதான் காரணம். இத்தனைக்கும் இவங்களுக்கு எல்லாம் உங்க அனுபவத்தை வச்சு கணிக்கலாம் சொல்லலாம், இவங்களை பத்திலாம் தெரியாதா என்ன விஷயம், ஏன் இப்படி யாருமே ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், செஞ்சானி ஆகட்டும் யாராகட்டும் யாரையாவது இவங்களாம் புகழ்றாங்களா பாருங்க, ஏன் இப்படி இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க புகழ்றாங்களா பாருங்க, இல்லை, ஏன் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு, ஒரு ஒரு பிரபுதேவாலேருந்து எடுத்துங்க, யார் வேணாலும் எடுத்துங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வந்து நம்ம நம்ம மேலே ரசிகர்கள் இவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறாங்கன்றதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எஸ்பிபி இறந்துட்டாரு, அதுக்கு முன்னாடி கூட என்ன சர்ச்சை இவங்க ரெண்டு பேருக்குள்ள, இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. அது இவருடைய மேனேஜரும் அவருடைய மேனேஜரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா யோக காரணமாகவும் காரணம், அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மேனேஜர்ஸ்க்குள்ள வந்தவங்க அங்கே போய் சேர்ந்தது, அங்கே போய் சேர்ற மாதிரி விஷயங்கள். ஆனால் ஜனங்களுக்கு மத்தியில் அது என்ன ஆகுது, என்னடா அது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இல்லை இன்னொரு விவாதம் இருக்குது, அதை பேசுகிறோம் நம்ம ரெண்டு பேருமே பேசுகிறோம். இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லை, நீங்கள் சொன்னீங்க கொடி அசைந்தும் காற்று வந்ததாக காற்று, அது பாடலுக்கு இருக்கும், திரைப்பட இசை பாடலுக்கு மட்டும் நீங்கள் பொருந்தலாம், ஆனால் மொழி இல்லாமல் இசை நிலைக்கும் இசை இருந்துருக்குது அப்படின்றதுக்கு உலக புகழ் பெற்ற ஆல்பங்கள்லாம் நீங்கள் மொசாட்லேருந்து பீத்தவான்லேருந்து இளையராஜனுடைய அவுட்டு நத்திங்கட்டு வீட்டிலேருந்து நம்ம சாதாரண கோயில் இருக்கிற நாதஸ்வரம் தவிலிருந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்க்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன் தபலாவும் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரிய புல்லாங்குழல் ரெண்டும் கலந்த இசையில் எக்கச்சக்கமாக சொல்லலாம். மொழிக்கு முன்பாகவே பிறந்தது இசை, பிறகு தான் மொழி பிறந்தது. இது நான் அந்த அது துறை சார்ந்து வந்ததால் நான் சொல்ல வரேன். அப்போ இங்கே அப்படி ஒரு விவாதமே தேவையில்லை. திரைப்படம்ன்றது அது கடல் மாதிரி ஒரு கையளவு நீர் தான் திரைப்பட துறை, அதுக்குள்ளாக மொழியா இசையா அப்படின்னா ரெண்டும் ஒன்று பின்னி தான் அங்கே வந்தாங்களாம். திரைப்பட துறைக்கு அது தேவை. இது கூட இன்னொரு விஷயம் சேர்த்துக்கணும், இந்த இந்த சட்டத்திட்டங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இல்லையா உலக அளவில் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கிளாஸில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடலுக்கு மொழிங்கிறதுக்கு பெரிய ப்ரையாரிட்டிஸ் இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்தியனுடைய பேஸ் தான் அது, வேர்ல்டு லெவலுடைய பேஸ் அது கிடையாது. வேர்ல்டு லெவல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், தீம் மியூசிக்ஸ் இப்படிலாம் தான் இருக்கும். சாங்கு இந்த லிரிக்ஸ் ப்ரையாரிட்டிங்கிறதுலாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் கிடையாது. நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் தான் பாடல்கள்ங்கிறதுக்கான இவ்வளோ பெரிய ப்ரையாரிட்டிஸ். ஸோ அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அந்த ஒரிஜினல் கம்போஸ் பண்ணவருக்கான அதற்கான ஒரு ஒரு ஃபோக்கஸில் அதற்கான ஒரு ப்ரையாரிட்டிலிருந்து போடப்பட்ட சட்டங்கள் தான் இங்கே பின்பற்றப்படுகிறது. அதில் வந்து லிரிக்கிஸ்டுக்குன்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு தானே தவிர அவங்களுக்கு பெரிய ப்ரையாரிட்டி கிடையாது, ஈக்குவல் ப்ரையாரிட்டது கிடையாது. ஸோ அந்த சட்டத்தோடு ஒப்பிடும் போது இங்கே இருக்கிறத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே இது வந்து ஒரு ஒரு கலைங்கிறது வந்து இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு பாடல்னு சொன்னால் அதில் பாடல் எழுதினவர், பாடினவர், அதோடய இன்ஜினியர், ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா கம்போஸ் பண்ணவர் எல்லாருடைய எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயந்தான். இதில் தனிப்பட்ட நபர்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுறதுங்கிறதே வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு ஒரு விஷயமா தான் நமக்கு இந்த இடத்துல வந்து. இல்லை, இவர் சொந்தம் கொண்டாடுறது வந்து அதன் மூலமாக நலிந்த கலைஞர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பு நிதியாக இருக்கும், அது ஒரு பேருதவியாக இருக்கும் தான் இவர் பண்ணது. பாடலுக்கு வேணும் அவர் கேட்டு வாங்கிட்டு அவர் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எழுத்தாளர்களில் கவிஞர்களில் நலிந்து போயிருக்காங்க, அந்த தொகை அவங்களுக்கு கொடுக்குறோன்னு வைரமுத்து முயற்சி எடுத்துருக்கலாம். இது அந்த போட்டியே வந்திருந்திருக்க கூடாது அப்படின்றதான் கேட்ட கேள்வி. முதல்ல இது எப்படி உருவாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அது ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, முதல்ல ஏன் எப்படி உருவாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த பாடல் வாசிக்கிறவங்க இவங்களுடைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீரெக்கார்டிங்க்கு பாட்டு எல்லாம் பண்ணிட்டு சம்பளத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பத்து பாட்டு வாசிச்சாங்க, நாலு பாடம் ரீகார்டு வாசிச்சாங்கன்னா அந்த சம்பளத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா தீபாவளி பொங்கல் போன நேரத்தில் பணம் எல்லாம் உட்காந்துருக்கும் போது 10% 20% பணம் வந்தாலே பெரிய விஷயம், இவ்வளோதான் வந்துச்சுன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது பணம் எல்லாம் வாசிச்சு முடிச்சு எல்லாம் பணத்துக்காக இருப்பாங்க உட்காந்து, அவ்வளோ கஷ்டம். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பு நிர்வாகியோ தயாரிப்பாளரோ ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு ஆள் அப்ஸ் கான்ட்ராக்டர். ஸோ நைட் எல்லாத்தையும் முடிச்சாகணும் பண்ணி ஆகணும். அதனால் ஏதோ டீ பண்ணு கிண்ணெல்லாம் வாங்கி பழம்லாம் வாங்கி ஏதோ பண்ணி வேலையை முடிச்செல்லாம் செஞ்சு பண்ணுறாங்க. அப்போது வந்து வட இந்தியாவில்
ஒருத்தர், தென்னிந்தியாவில் ஒருத்தர், ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்டினுடைய தாக்கத்தை கொண்ட தோழர்கள், ஒரு ஒரு இசையமைப்பாளர், ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். அவர் தான் நிமாய் கோஷ். இங்கே இருக்கிறவர் எம்பி சீனிவாசன், கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழர். இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நான், நீங்கள் டைரக்டரு, இந்த படத்தில் உங்களுக்கு வர புகழ் வேறு, எனக்கு மியூசிக் டைரக்டரு, எனக்கு வர இது வேறு, இந்த இசை கலைஞர்களுடைய நிலை என்ன, இந்த மாதிரி இருந்தால் எப்படி? அதனால் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு உழைத்தனுடைய வேர்வை மண்ணில் சிந்தறதுக்கு முன்னே அதற்கான ஊதியம் அவனுக்கு அவனுக்கு கிடைக்கணும். அதனால் ஸ்பாட் பேமெண்ட், இவங்களுக்கெல்லாம் அங்கேயே அன்னன்னைக்கே பேமெண்ட்டை தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க, நிமாய் கோஷம், எம்பி சீனிவாசனும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபிலிம் சேம்பர், இந்த மாதிரி நடிகர்களுக்கான சங்கம், தயாரிப்பாளர்களுக்கான, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சே தவிர தொழிலாளர்களுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து முதலாளிகளுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போது எம்பி சீனிவாசனும் நிமாய் கோஷம் என்ன முடிவு பண்ணாங்க, தென்னிந்தியாவில் நானும் வட இந்தியாவில் நீங்களும் தொழிலாளர்களுக்காக நம்ம சங்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக ட்ரேட் யூனியன் உருவாகிறதுக்கு விதை இவர்களால் தான் போடணும், இந்த ரெண்டு பேரால் தான் போடணும், ரெண்டு பேரால் தான் போடணும். அப்படி இசை கலைஞர்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு அது அதுக்கான மெயின் பேஸாக இருந்த எம்பி சீனிவாசன் அவர்களுக்கு அன்னைக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்து அது வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு பெரிய காரணமாக இருந்தவங்க எம்எஸ்வி போன்றவர்கள்லாம், எம்எஸ் விஸ்வநாதன் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அன்னைக்கு இசைஞானி போன்றவர்கள்லாம் இந்த ஒரு மியூசிக் டைரக்டராக ப்ரமோட் ஆகி வர அந்த காலகட்டங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு இல்லை. அந்த யூனியன் பிரகாரம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் இல்லை, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. அதனால சிக்கல் இல்லை. அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஃபீல்டில் வராங்க. அப்படி இருக்கும்போது இதனாலேயே கூட வந்து நம்ம ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துட்டோம், அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நலிந்த சூழலாக இருந்திருக்கேன்றதுனால கூட அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு கூட இந்த ராயல்ட்டி விஷயங்களுக்கு வந்து இளையராஜா முன்னெடுத்து வந்திருக்கலாம். அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் பொதுவாக வந்து என்னென்னா அவருடைய அணுகுமுறைகள் ஒரு மணிமேண்டாக இருக்கிற மாதிரியும், பிரசாத்தில் ஒரு சர்ச்சையில் வந்த விஷயங்கள், அங்கே பிரச்சனை பண்ண விஷயங்கள், அவங்கக்கிட்ட கேஸ் போட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து எஸ்எஞ்சானி இளையராஜா அவர் பண்ணுறாரா, இல்லை லீகலாக அவர் கூட இருக்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை வழிகாட்டுறாங்களா செய்கிறாங்களான்றது நமக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா வந்து ஏவிஎம்லேருந்து அவர் வெளியேறும் பொழுது ஓவர் நைட்டில் அவருக்கு இடம் கொடுத்தவர் எல்வி பிரசாத். எல்வி பிரசாத், ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அந்த இடம் கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அங்கேருந்து வரத்துக்கு ஒரு யோசித்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலாளர்களுக்காக, இந்த துறைக்காக, அங்கே நிமாய் கோஷம், இங்கே எம்பி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்காங்க, இவர்கள் யாருமே என்னால் தான் இதுன்னு ஒரு வார்த்தையும் பேசுனதில்லை. வைரமுத்து பேசுன மாதிரி ஒரு வார்த்தையும் இவங்கெல்லாம் பேசுனதில்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க பாடலாசிரியர்களே, எவ்வளோ பேர், கண்ணதாசனோட வா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை விடுவா, இப்படி யாராவது பேசியிருக்காங்களா? அவருக்கு இளையராஜாங்கிறவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று அவர் சீண்டணும், அவர் ஏதோ ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதற்காக வந்து நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒத்திக்கிட்டே இருக்குது, அது எப்போ பாரு அங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பேசாமல் அப்படியே கடந்து தான் போகிறாரு, ஆனாலும் விவாதமாக்கப்படுகிறது பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்றது. அது வந்து ஒட்டு மொத்தமாகவே இங்கே வந்து எவ்வளோ புலவர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஆளுமைகள் இருக்காங்க, யாருமே இந்த மாதிரிலாம் பேசினதில்லை, இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. எவ்வளோ விட்டு கொடுத்து தான் எவ்வளோ எல்லாருமே போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த மாதிரி. இன்றைக்கும் நிறைய இன்னும் தரமான கவிஞர்கள்லாம் இசை அமைப்புக்கு வாய்ப்பு கேட்டு தான், பாடல் எழுத வாய்ப்பு கேட்டு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு ஒரு இது திறமையை வச்சு அந்த இடத்துக்கு வந்தோன்னா அது அப்படியே தான் கடந்து அப்படியே போகிறாங்க, ரெண்டு தரப்பும் போயிட்டே தான் இருக்குது. இப்படி வந்தது இல்லை ஒரு பிரச்சனை வந்தது. ஆமாம், இது ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. அதில் எங்கம்ரன் அவர்கள் வந்து இவ்வளோ கடுமையாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
குறுக்கால வந்திருக்க வேண்டியது, அவர் வந்திருக்க வேண்டியது, அவர் இதை பற்றி பேசியிருக்க வேண்டியதில்லை. ஏது கங்கைமரன் ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, இதே கங்கைமரன் வந்து அவரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினார், தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வைரமுத்தை விட அதிகம் பேசுனது கங்கைமரன் தான், இளையராஜாவை கட்ட ரொம்ப தப்பாக பேசுனது அவர் தான் பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வந்து அதாவது ஒரு எல்லாத்தையும் காப்பி அடித்தாங்கன்னு நம்ம சில விஷயத்த சொல்ல முடியாது. சில விஷயம் நம்ம கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை நம்மளை மீறி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அதில் விடுபட முடியாது. பொதுவாகவே ராகம்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஒன்று அந்த சுரங்கள், நீ குறிப்பிட்ட ராகத்தினுடைய சுரங்களை நீங்கள் எப்படி போட்டாலும் அந்த பாட்டோட சாயல் வந்தே தான் ஆகும். அதாவது எங்கள் அப்பாவை மாதிரி நான் இல்லை, என் பேரன் யாரோ ஒரு சாயல் வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இசை ராகங்களும். எஸ்டி பர்மன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார், அவர் வந்து லதா மங்கேஷ்கர் மாதிரி சிலரெல்லாம் பார்த்து ஒரு ஒரு வாரமாக நான் ட்ரை பண்ணேன் பார்க்கணும்னு நினச்சோம் முடியல, இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தவுடனே இந்த மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அவர் குழந்தை பிறந்துச்சு, அவர் ஸ்வீட் கொடுக்குறாரு. யாருக்கு? எஸ்டி பர்மன். அவருக்கு குழந்தை பிறந்து குழந்தை பிறந்து ஸ்வீட் கொடுக்குறாரு. எங்கள் தியேட்டரில் ஸ்வீட் கொடுக்கும்போது எனக்கு மியூசிக் டைரக்டர் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தாரு. எனக்கு மியூசிக் டைரக்டர் பிறந்திருக்கா அப்படின்னு ஸ்வீட் கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருக்க பிரபலமானவங்களாம் கேட்குறாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்லை எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்லை எனக்கு ஒரு வாரிசு வந்திருக்குன்னு சொல்லுங்க. சரி, அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டர் பிறந்திருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவர் ஒரு கலெக்டராக வரமாட்டாரா, ஒரு ஆசிரியராக வரமாட்டாரா, ஒரு சயின்டிஸ்டாக வரமாட்டாரா, ஒரு ஹீரோவாக வரமாட்டாரா, அப்படின்னா மியூசிக் டைரக்டராக தான் வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு மியூசிக் டைரக்டர் தான் பிறந்திருக்காரு, அவன் மியூசிக் டைரக்டர் தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சொல்கிறவர் யாருன்னா எஸ்டி பர்மன், மிகப்பெரிய இசையமைப்பாளர். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு குழந்தை பிறந்து 10 நாள் டாயிடுச்சு இல்லை, டெய்லி ராத்திரியில் குழந்தை அழுவுது இல்லை, சரி ஒவ்வொரு சுரத்துலேயும் மாற்றி மாற்றி அழுவுறானா, அழுகிற குழந்தை ஒவ்வொரு சுரத்துலேயும் அழுகுது, அதை வச்சு தான் சொல்கிறேன் எனக்கு மியூசிக் டைரக்டர் பிறந்திருக்காங்க. குழந்தைங்க பொதுவாக சுதி மாற்றி அழுவும், அது அவர் அந்த சுதியை கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக அதை ரசித்து இப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவர் அது ஒரு ரசனைக்கு சொன்னாரா, ஒரு அவர் அவருடைய எண்ணத்தை சொன்னாரே தெரியல. சொன்ன மாதிரியே அவருடைய பையன்தான் ஆர்டி பர்மன், மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருந்துகிட்டே வந்தார். அவர்கிட்டயே அவங்க அப்பா கிட்டே அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தார், அவருடைய அசிஸ்டன்ட் தான் அந்த வந்தவர். அதுக்கப்புறம் அவருக்கு தனியாக ஒரு படம் வருது, அந்த படத்துக்காக ஒரு 9 சாங் கம்போஸ் பண்ணுறார், சூப்பர் சாங்ஸ். அதெல்லாம் கம்போஸ் பண்ணி அவங்க அப்பா கிட்டே போட்டுக்காட்டினா, அவங்க அப்பா தன்னுடைய பையன் ஏதோ கூட இது பண்ணுறாரு தான் நினச்சாரே தவிர அவருக்குள்ளே இவ்வளோ திறம்பு இருக்குன்றது அவர் அப்போ தான் உணர்றார், ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஓகே அப்படின்னு, ஆனால் அந்த படம் மூவ் ஆகலை, வரல, வெளியே வரல. சரி, படம் இதுவாகிடுச்சு. இப்படியே போகுது, அப்புறம் வேறு ஏதோ கமிட் ஆகுது, அப்புறம் ஏதோ படம் பண்ணுறாரு. அப்புறம் ஷோலே போன்ற படங்கள் மூலமாக பயங்கரமான பீக்குக்கு வந்து அடுத்து ஒரு 20-30 வருஷம் அவருடைய ஆளுமை பயங்கரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படம், அந்த படம் பேர் வந்து 1942 லவ் ஸ்டோரி, அனில் கபூர், ஜாக்கி ஷெராஃப், மனிஷா கொய்ராலான்ற பொண்ணு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த படம் தான் ஃபஸ்ட்டு வந்து சஞ்சய் லீலா பன்சாரி பெரிய யூனிட் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய மியூசிக்கல், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் சப்ஜெக்டு இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு, எப்போது கதெல்லாம் சொல்லிவிட்டு எப்போது கம்போசிங் வச்சுக்கலாம், எப்போ இது பண்ணலாம்லாம் சொன்னால் அவர் சொல்கிறாரு கம்போசிங்லாம் முடிஞ்சிருச்சு, ரெக்கார்டிங் தான் போகணும். நாங்கள் கதையை எப்போ தான் சொன்னேன், நான் இப்படி சொல்கிறீங்களே இதை. அப்போ அவர் சொல்கிறாரு இந்த படத்துக்கான அனைத்து பாடல்களும் தயாராக இருக்குது, 9 பாடலும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆர்டி வர்மன். இவர் முதல் முதலாக ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணார் இல்லையா, அந்த 9 அவ்வளோ பாட்டு இந்த படத்துக்கு போகிறது என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே அப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்றாரு. ஸோ அந்த அவர் முதல் முதலாக பண்ண படத்தினுடைய முதல் கம்போஸ் பண்ண டியூன் இருக்கு இல்லையா, அந்த டியூனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணாமல் அந்த பாட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பாட்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு டைரக்டரை கூப்பிட்டு எல்லா பாட்டும் முடிச்சாச்சு, இப்போ நான் ஒரு சாங் மட்டும் கடைசியாக பண்ண போகிறேன், அது இப்போ பண்ண போகிறேன், இந்த படத்தில் பண்ணுற இந்த கடைசி பாட்டு இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட முதல் படத்துக்காக நான் முதல் முதலாக கம்போஸ் பண்ண பாட்டு, அந்த பாட்டை இந்த படத்தோடய சொல்கிறாரு. ஆமாம், இப்போ நான் கடைசியாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு.
பண்ணிவிட்டு அந்த நியூ இயர் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லீவு நாள் தியேட்டரில் யாரும் இல்லை, அதனால் இன்ஜினியர் இதுக்காக வர சொல்லி டைரக்டர் வர சொல்லி சாங் எல்லாத்தையும் போடுறாரு, எல்லாத்தையும் போட்டு கட்டுறாரு, எல்லாத்தையும் போட்டு கட்டு. மற்ற சாங்லாம் அவருக்கு தெரியும், இப்போ கடைசியாக பண்ண சாங் அவர் அவர் மியூசிக் டைரக்டராக படத்துக்கு முதல் முதலாக கம்போஸ் பண்ண பாட்டை இப்போ கடைசியாக கட் பண்ணி அதே எடுத்து போடுறாரு. இது படத்தில் வர சாங்கு, ஃபஸ்ட்லேயே வர சாங், அதையும் போட்டுட்டு எப்படி இருக்கிறோன்னா பயங்கர ஹாப்பி, எல்லா சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது, அண்ட் நீங்கள் ஷூட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு, இறந்துடுறாரு. சே இறந்துடுறாரு. லதா மங்கேஷ்கர் தன்னுடைய முதல் படத்துக்கான அந்த 9 பாடல் கனவு நிறைவேறுது. தன்னுடைய முதல் கம்போஸ் பண்ண பாட்டை இத்தனை வருடங்கள் கழித்து இந்த படத்தில் வச்சு அந்த பாட்டையும் கடைசியாக வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு. அந்த பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? குச்சினா கஹோ குச்சி பீனா கஹோ தோ மேரியாய், அந்த படத்தில் எல்லா சாங்குமே சூப்பர், ரிங் 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 ரிங், எல்லா சாங்குமே சூப்பர். ஜாக்கி ஷெராஃப், டிம்பு, அனில் கபூர், மனிஷா கோயிரெல்லாம், மனிஷா கோயிரெலாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பீரியடு, ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டு, சுதந்திரத்தை பேஸ் பண்ண சப்ஜெக்டு, அப்படி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ரிப்பீட் சாங்கு, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் அந்த படத்தை இந்த ரெக்கார்டிங் இதை முடிச்சு கொடுத்தோன்னே அவர் இறந்துட்டார். அந்த பேத்தட்டிக் சாங்கு இவருடைய தங்கச்சி, இவருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் தான் லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கருடைய சிஸ்டர் தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். அந்த லதா மங்கேஷ்கர் ரீ ரெக்கார்டிங்கில் வந்து அந்த பேத்தட்டிக் சாங்கை பாடி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இவர் மலையாளத்தில் வந்து தேன்மாவின் கொம்பத்து போன்ற நிறைய படங்கள் வந்து அவர் கம்ப்ளீட்டாக இருந்தார். அவர் இறந்ததுனால அந்த படத்தை வந்து சங்கீதராஜன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எஸ்பி வெங்கடேஷன் பேர், அவர் பண்ணார் அங்கே. அந்த படம் தான் ரீமேக் ஆகி இங்கே முத்து ரஜினி நடிச்ச படம் வந்துச்சு. ஸோ அந்த இந்த படத்துக்கே ரீ ரெக்கார்டிங், 1942 ரெஜிஸ்டருக்கு ரீ ரெக்கார்டிங் அவர் பண்ணுறதுக்கு ஈரோடு இல்லை, வேறு ஆட்கள் தான் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமான ஃபேமிலி, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவங்க அப்பா குழந்த பிறந்தோடனே இவர் வந்து மியூசிக் டைரக்டர் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு புகழ் உச்சிக்கு போய் ஆஷா போஸ்லே அவங்கள மேரேஜ் பண்ணி தான் முதல் படத்துக்கு கம்போஸ் பண்ண அவ்வளோ சாங்கியமே இந்த படத்தில் பயன்படுத்திட்டு உயிர் விட்டுருக்கார். சாகரத்துக்கு முன்னாடி அந்த தான் முதல் முதலாக பண்ண அந்த டியூனை கொண்டாந்து பண்ணி கொடுத்துட்டு அந்த முதல் பாட்டையும் கொண்டாந்து இதில் கடைசியாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மனுஷன் உயிரை விட்டுருக்கிறார் சொன்னால் இல்லை, என்ன டெடிக்கேஷன், இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க, அவர்களை எல்லாம் யாராவது பார்க்கணும், இப்படிலாம் இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா, நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம், என்ன மீறி யாரும் இல்லை, இப்படி யாராவது நினைக்கிறாங்களா, ஏன் இவங்கெல்லாம் மட்டும் இப்படி பேசுகிறாங்க. இவர்களுடைய வைரமுத்தனுடைய வரிகளையாகட்டும், இசைஞானியினுடைய இசையாகட்டும், எந்த விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை, ஒப்பிட முடியாதவர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இசைஞானிங்கிறது அது ஒரு ஒரு அதிசய பிறவி தான். அவர் அருகிலிருந்து பார்த்துருக்கோம், நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு திரைப்படத்தில் அதற்கான இயக்குனர், கதை ஆசிரியர்கள், உதவி இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இவங்க இவங்க யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் அவருக்கு தோணும். இவர்கள் அத்தனை பேரும் செய்த தப்ப அது தன்னுடைய இசையால் கரெக்ட் பண்ணி தருவார். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட இசையால் வந்து அது பெரிய லெவலில் வந்து அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து ஒப்பிட முடியாதவர். முதல் மரியாதை பாகராஜா அதை பற்றி பேசியிருக்கிறார். அது மாதிரி வந்து ஒவ்வொரு இயக்குனரும் வாழ்நாள் அவர்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணி ஆகணும், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய திறமையிலையோ அவருடைய அவருக்கு வந்து அவர் இசை மட்டுமே கிடையாது, அவருக்கு எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குது. அவருடைய ஸ்டோரி நாலேஜ், காமெடிலாம் ரொம்ப ரசிப்பார், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பார் காமெடிலாம். அவருடைய அதே மாதிரி அவருடைய ஸ்டோரி நாலேஜ், அவர் உலக படங்கள்லாம் அவர் அவர் அவருடைய பார்வையே வேறு. அவ்வளோ உலக படங்கள் பற்றி பார்ப்பார், அவ்வளோ உலக படங்களை பற்றி பேசுவார், அவ்வளோ நாலேஜபிள் பர்சன், அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள், வாய்ப்பே இல்லை. அது அது ஒரு அதிசய தனி பிறவி அவர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சில விஷயங்கள் வந்து சில கர்வம்னா இருக்கலான்றேன், இருக்கட்டும், இருக்கட்டும்,
ஒரு கர்வம் இருக்கட்டும். அது மூலம் முழுக்க வேற தான், வெறும் நோட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் யதார்த்தமாக ஒரு வார்த்தைகளை பேசுகிறப்ப என்ன பேச என்ன போடுறது எல்லாம் கலந்து தான் வரும். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்க பெரிய லெஜெண்டாக இருக்கிறப்ப யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே பேச வராது, பேச ஏதாவது பேசி மாட்டிக்காங்க வாய் கொடுத்து. அந்த மாதிரி தான் நிறைய வந்திருக்குது. ஒழிய கர்வன்றாங்க இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் வந்து அதை நம்ம ஒரு பெரிய இதுவாக வந்து ஆளாளுக்கு போய் பேசிட்டு ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த நிறைய யூடியூப்புகளில் இந்த இதெல்லாம் வந்து கண்டமேடைக்கு பேசுகிறாங்க, அது தப்பு. அதுதான் அவங்களுக்கு எப்படி பேசுறது யூடியூபர்ஸ்னுடைய இது வேற. அதாவது நமக்கு வந்து வியூஸ் வருது, நமக்கு சப்ஸ்கிரைப்ஸ் வருது, லைக்ஸ் வருதுன்றது வந்து அது வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு நீச்சல் வடிவில் வந்தாலும்னா எல்லாரும் அவ்வளோதான் பார்ப்பாங்க. அதுக்காக அது சரின்னு ஆயிடுமா இல்லையா? சரியான ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு ஒருத்தி வந்து நகையெல்லாம் போட்டுன்னு பட்டு புடவையோடு வந்தாங்கன்னா அங்கேயும் எல்லாரும் அவ்வளோதான் பார்ப்பாங்க. புரியுது இல்லையா? அங்கே வரலாமா? கரெக்டானது ஒன்று இருக்குல்ல, அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப்னுடைய வியூஸ். ரொம்ப அருமையாக சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அதான். இல்லை பொதுவாகவே இந்த ஊடகத்தை பற்றி ஒரு நாளைக்கு பேசுங்க. யூடியூபர்ஸ் அது ஒரு ஊடகன்றாங்க, ஊடகவியலாளர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாது. அவமரியாதையாக பேசுறது, அவதூறாக பேசுறது, தரக்குறைவான வார்த்தைகள், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த விவாதங்களில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, அதிமுக ஒருத்தர் போடுறாங்க, திமுகன்னு ஒருத்தர் மாதிரி பண்ணுறாங்க, இடதுசாரின்னு சொல்லி போடுறாங்க, இந்த வலதுசாரின்னு போடுவாங்க. எனக்கு இன்னைக்கு அவங்களாம் யாருமே தெரியறதில்ல. அவங்க யாரு? அவங்க தான் ஒரு அமைப்புலேருந்து வராங்களா, இல்லை ஒரு கட்சி பேசுலேருந்து வராங்களா, எதுவுமே தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இன்னாரெல்லாம் எப்படி உள்ளே வராரு? உள்ளே வர்றதுக்கான ஒரு லாபி என்ன? அவர் எடிட்டருக்கு எப்படிலாம் தெரிஞ்சவராக இருக்கணும், இல்லை தெரிந்தவர்கள் மூலமாக அவர் எப்படி உள்ளே நுழைக்கணும். வந்து நாலஞ்சு விவாத நேரத்தில் வந்துட்டோன்னா அவர் இன்டலெக்சுவலாக மாறிடுவார். அதில் என்ன எடுத்துன்னா வலதுசாரின்னு ஒருத்தர் வச்சிடுறாங்க, பாஜக ஆதரவுன்னு ஒருத்தர் வச்சிடறாங்க. இந்த மாதிரிலாம் இது கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாலு பேர் விவாதம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் மட்டுமே வந்து ஃபைட் பண்ணுறதா இருக்கு, மீதி மூணு பேரும் ஒத்த கருத்தா. ஸோ எதுவும் இன்னைக்கு பெரிய குறையாக இருக்குது. நம்மளாம் வந்து வருது. அதே மாதிரி வந்து ஏதோ வந்து ஒரு சிலர் வந்து யூடியூபுகளில் வந்து கண்ணா முன்னாடி எதையாவது பார்த்த மாதிரியே பேசுறது, தெரிஞ்ச மாதிரியே பேசுறது பார்த்துருக்கோம் நிறைய. எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி பேச அப்ப நான் இருந்தேன் அதுக்கு, அது யாங்கிட்ட சொன்னாரு, அதை லட்சக்கணக்கான பேர் டெய்லி பார்த்து உட்காந்துக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கிறதா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மாறணும். மருத்துவ கடைகளில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் தோணுது. சாராய கடையில் கூட்டம் ஜெய்ஜன்னு முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். அதான் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கிற உலகம். ஒரே வார்த்தையில் ஒரு நல்ல விவாதம் வந்திருந்தது. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, அதையே நம்ம தலைப்பாக வச்சு இதை முடிப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.